ஏகம் அநேகம் அமோகம் அனுதினம் என்னுள் வந்திறங்கட்டும். இல்லாமல்லவரே ஆண்டவனே, முழு முதற் கடவுளே, அப்பனே, விநாயகனை போற்றி போற்றி. வணக்கம். சுக்ரன் ஜோதிட பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இந்த லக்ன பலன் வரிசையிலே கடக லக்னத்தின் அந்த லக்ன பலன், அதாவது கடக லக்ன பலன் தொடர்பான விவரத்தை பார்க்க உள்ளோம். பொதுவாக காலவுருஷ தத்துவப்படி, அதாவது காலவுருஷ தத்துவப்படி முதல் ராசி மேஷமாகும். இந்த மேஷ ராசியிலிருந்து இந்த கடக ராசி என்பது நான்காம் இடமாக வருகிறது. நம்முடைய வேத ஜோதிடத்தில் இந்த நான்காம் இடம் என்பது தாய், வண்டி, வாகனம், தேக ஆரோக்கியம், உயர்நிலை கல்வி, நிலம், கால்நடைகள் இவற்றையெல்லாம் குறிக்கக்கூடியது இந்த நான்காம் பாவகம் ஆகும். இந்த நான்காம் பாவகத்தின் அதிபதி என்று பார்க்கும் பொழுது சந்திரனே அந்த நான்காம் பாவகத்தின் அதிபதி ஆவார். பொதுவாக சந்திரன் என்பவர் ராசியை குறிக்கக்கூடியவர். இந்த வேத ஜோதிடத்தில் லக்னத்தின் பங்கு எப்படி முக்கியம் வகிக்கிறதோ அதுபோல ராசி ஒவ்வொரு நாளும் இந்த நட்சத்திரமானது இரண்டே கால நாட்கள் ஒரு ராசியிலே சஞ்சாரம் செய்யும். இப்படி இந்த இரண்டே கால நாட்கள் எந்த நட்சத்திரத்தின் மீது அந்த சந்திரனாகப்பட்டவர் பயணம் செய்கிறாரோ அந்த நட்சத்திரமே அந்த ஜாதகரின் பிறப்பு நட்சத்திரமாகும். அவர் சஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த ராசியே அந்த ஜாதகனின் ராசியாகும். இப்படி இந்த கடக லக்னத்திற்கு அதிபதியான இந்த சந்திரனாகப்பட்டவர் ஒவ்வொரு பாவகத்திலும் இருக்கும்போது என்ன விதமான பலன்களை செய்வார் என்பதை பார்ப்போம். அதற்கு முன்னர் இந்த சந்திரன் என்பவர் யார்? இந்த சந்திரன் என்பவர் தாயை குறிக்கக்கூடியவர், அதே நேரம் மனோதிடத்தை குறிக்கக்கூடியவர், நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கக்கூடியவர், உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கக்கூடியவர். இந்த சந்திரனின் தசா வருட காலம் 10 வருடம் ஆகும். இந்த சந்திரனின் நட்சத்திரம் ரோஹிணி, அஸ்தம், திருவோணம், இதையெல்லாம் சந்திரனின் நட்சத்திரம் ஆகும். இந்த சந்திரனின் இந்த கடக லக்னம், இந்த கடக லக்னமானது சர லக்னமாகும். இந்த சர லக்னத்திற்கெல்லாம் பாதகாதிபதி என்று பார்க்கும்போது 11ஆம் வீட்டு அதிபதி பாதகாதிபதியாக வருவார். கடக லக்னத்திற்கு பாதகாதிபதி என்ற ஆதிபத்தியம் பெறுவது ரிஷபராசியாகும். இந்த ரிஷபராசியின் அதிபதியான இந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் இந்த கடக லக்னத்திற்கு பாதகாதிபதியாக வருவார். அதே நேரம் இந்த கடக லக்னத்திற்கு ரோகாதிபதி என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்து அதிபதி குருவாகுவார். அதே நேரம் இந்த கடக லக்னத்திற்கு 8ஆம் பாவகம், அதாவது அட்டமாதிபதி சனி பகவான் ஆவார், விரையாதிபதி புதன் ஆவார். இப்படி இந்த கடக, இந்த கடகத்தின் அதிபதியான இந்த சந்திரன் ஆகப்பட்டவர் ராசி கட்டத்தில் கடகத்தில் ஆட்சி பலமும், விருச்சிகத்தில் வீச பலமும், அதே நேரம் ரிஷபத்தில் உச்சமும் பெறுகிறார். இப்படிப்பட்ட குணங்களை கொண்ட இந்த சந்திரன் ஆகப்பட்டவர் இந்த கடக லக்னத்தின் ஒவ்வொரு பாவகங்களிலும் அமரும் போது என்ன விதமான பலன்களை செய்வார் என்று பார்ப்போம். பொதுவாக லக்னத்தின் அதிபதியான அந்த சந்திரன் லக்னத்தில் அமரும் போது என்ன விதமான பலன்களை செய்வார் என்று பார்த்தோமேயானால், இங்கு லக்னம் என்பது ஒரு முக்கிய பிரதானமாகும், ஒரு தலைமைச் செயலகம் போன்றது. ஒரு ஜாதகரின் நிறம், குணம், அவருடைய வாழ்கின்ற செயல்திறன், செயல்பாடுகள், இப்படி ஆயுள் இவற்றை எல்லாம் இந்த ஜாதகரின் எப்படி இருப்பார், வாழ்க்கையில் முன்னேறுவாரா, அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும், இவற்றையெல்லாம் இந்த லக்ன பாவகம் குறிக்கிறது. இந்த கடக லக்னத்திற்கு அதிபதியான இந்த சந்திரன் ஆகப்பட்டவர் லக்னத்தில் அமரும் போது அங்கு அவர் ஆட்சி பலம் பெறுகிறார். இப்படி லக்னாதிபதி ஆட்சி பலம் பெறும்போது ஜாதகன் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்தவனாகவும், அதே நேரம் சுதந்திரமாக செயல்படக்கூடியவனாகவும், தன்னுடைய முடிவே இறுதியான முடிவாகவும், யாரையும் அண்டி பிழைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதே நேரம் இந்த லக்னத்தில் அமரக்கூடிய இந்த சந்திரன் குதிரை சந்திரனாக இருக்கும் போது நல்ல பலனையும், தேய்பிரை சந்திரனாக இருக்கும் போது சற்று குறைவான பலன்களையும் கொடுப்பார். இருப்பினும் இந்த லக்னத்திற்கு அதிபதி லக்ன பாவகத்தில் அமரும் போது நன்மைகளை செய்வார் என்பதில் எந்த ஒரு ஐயம் இல்லை. சரி, இந்த கடக லக்னத்திற்கு அதிபதியான இந்த சந்திரன் ஆகப்பட்டவர் லக்னத்திற்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் அமரும் போது என்ன விதமான பலன்களை செய்வார்? பொதுவாக 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், இப்படி பல்வேறு விதமான விவரங்களை குறிக்கக்கூடியது இந்த 2ஆம் பாகம்.
இங்கு லக்னத்திற்கு அதிபதியான இந்த சந்திரன் போய் சிம்ம வீட்டில் அமரும் போது என்ன விதமான பலன்களை செய்வார், அதாவது லக்னாதிபதி இரண்டாம் இடம் வரும்போது ஜாதகர் சற்று அதிகாரம் செய்யக்கூடியவராக இருப்பார். காரணம், அந்த சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய வீடு சூரியன் வீடு, சூரியன் ஆகப்பட்டவர் அரசு அரசியல் அதிகாரம் இவற்றையெல்லாம் தொடர்பு கொள்ளக்கூடியவர் ஆவார். இப்போ ஒரு அதிகாரம் செய்யக்கூடிய நபராக இருப்பார். லக்னாதிபதி இரண்டாம் இடம் வரும்போது தானே தனவரவை ஈட்டக்கூடிய பொன்பொருளை தேடி அலையக்கூடிய நபராக இருப்பார். அதே நேரம் அந்த லக்னாதிபதி இரண்டாம் இடத்தில் அமரும் போது லக்னம் என்பது ஜாதகர், அப்போ ஜாதகர் குடும்பத்தின் மீது பிரியமுடையவராக இருப்பார், சுய சம்பாத்தியம் செய்வதற்குரியவராக இருப்பார், அவருடைய பேச்சிற்கு நல்ல மதிப்பு இருக்கும். காரணம், இந்த இரண்டாம் இடத்தில் அமரக்கூடிய சந்திரன் இந்த ஜாதகருக்கு ஒரு தாயன்பு நிறைந்த ஒரு பேச்சினை கொடுத்துடுவார். அதே நேரம் இந்த இரண்டில் அமரக்கூடிய சந்திரன் ஆகப்பட்டவர் அந்த ஜாதகருக்கு சந்திரனின் காரத்துவங்கள் வழியே ஆதாயத்தை ஈட்டக்கூடிய அமைப்பை செய்வார். உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பொருளிட்டக்கூடியவராக இருக்கலாம். அதே நேரம் அவர் அமர்ந்திருக்கக்கூடிய வாகனம் சூரியன் வீடாகவும் சிம்மத்தின் வீடாகவும் இருப்பதால் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே ஆதாயம் அடையக்கூடியவராக இருப்பார். நீர், உணவு, விவசாயம், உணவு சார்ந்த விஷயங்கள், இப்படி சந்திரன் காரத்துவங்கள் வழியே பொருளிட்டக்கூடியவராக இருப்பார். அதே நேரம் இந்த இரண்டாம் இடத்தில் சந்திரன் அமரும் போது ஜாதகரின் பேச்சு தாயன்போடு தாயன்பு தாயை போல ஒரு பரிவோடு பேசக்கூடியவராக இருப்பார். ஒரு இரக்க சிந்தனையான பேச்சு அவரிடம் இருக்கும். சரி, இந்த கடக லக்னத்திற்கு அதிபதியான இந்த சந்திரன் ஆகப்பட்டவர் லக்னத்திற்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னி ராசியில் அமரும் போது என்ன விதமான பலன்களை செய்வார். பொதுவாக இந்த வேத ஜோதிடத்தில் மூன்றாம் இடம் என்பது ஒரு மறைவு ஸ்தானம். இங்கு மூன்றாம் இடத்திற்கு லக்னாதிபதி வருவது என்ன விதமான நன்மைகளை செய்வார் என்று பார்க்கும்போது ஜாதகர் பயணங்களை விரும்பக்கூடியவராக இருப்பார். அதே நேரம் தன்னுடைய இளைய சகோதரர்கள் மீது பற்றுடையவராக இருப்பார். அண்டை அயலாளர் என்று சொல்லக்கூடிய நம்மை சுற்றி உள்ள அந்த தெருவாசிகள் நெய்பர்ஹுட் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு சமுதாயத்திலே அக்கம் பக்கம் உள்ளவரோட கூடி பழகக்கூடிய ஒரு நபராக இருப்பார். இந்த மூன்றாம் இடத்தில் அமரக்கூடிய சந்திரன், இந்த மூன்றாம் இடம் என்பது தைரிய வீரிய ஸ்தானம். இந்த தைரிய வீரிய ஸ்தானத்தில் இந்த லக்னாதிபதி அமரும் போது ஜாதகன் தைரியம் நிறைந்தவராகவும் மனோபலம் நிறைந்தவராகவும் வீரியம் நிறைந்தவராகவும் இருப்பார். அதே நேரம் இந்த லக்னத்திற்கு அதிபதியான அந்த சந்திரன் ஆகப்பட்டவர் புதனின் வீட்டில் அமரும் போது ஜாதகர் ஒரு சமயோஜித புத்தி உடையவராக இருப்பார். நல்ல நுண்ணறிவு நிரம்பி இருக்கும். ஆனாலும் லக்னத்தின் அதிபதி மூன்றாம் இடம் செல்வது சிறப்பில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த ஜாதகர் தன்னுடைய சுய முயற்சியால் மட்டுமே ஒரு எஃபோர்ட் கொடுத்து தான் எந்த காரியத்தை கூடுதல் முயற்சி செய்து ஒரு முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்கும். சரி, இந்த கடக லக்னத்திற்கு அதிபதியான இந்த சந்திரன் ஆகப்பட்டவர் லக்னத்திற்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாம் ராசியில் அமரும் போது என்ன விதமான பலன்களை செய்வார். பொதுவாக நான்காம் பாவகம் என்பது உயர்நிலை கல்வியை குறிக்கக்கூடிய பாவகம், வண்டி வாகனங்களை குறிக்கக்கூடிய பாவகம், தாயை குறிக்கக்கூடிய பாவகம், நிலம், வீடு, வாகனம், தேக ஆரோக்கியம் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய பாவகம். இப்படி இந்த லக்னத்திற்கு அதிபதியான சந்திரன் ஆகப்பட்டவர் நான்காம் இடம் நோக்கி வரும்போது ஜாதகன் பொன் பொருள், அதாவது வண்டி வாகனம், வீடு, உயர்கல்வி, தாயன்பு, இதையெல்லாம் தானே தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருப்பார். தன்னுடைய சுயமுயற்சியால் ஒரு நான்காம் இடம் என்பது ஒரு சுகஸ்தானம். இங்கு லக்னாதிபதி வருவது என்பது ஒரு சிறப்பு. இப்போ ஜாதகன் ஒரு சுகபோகியாக இருப்பான். அந்த லக்னத்திற்கு அதிபதியான கடக லக்னத்திற்கு அதிபதியான சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய வீடு என்பது துலாம் ராசியாகும். இந்த துலாமின் அதிபதி பார்த்தோமேனால் சுக்கிரன் ஆவார். அப்போ ஜாதகர் ஆடம்பரம் விரும்பியாக இருப்பார், சுகபோகமாக வாழக்கூடியவராக இருப்பார், ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடியவராகவும் உயர்கல்வி படித்தவராகவும் வீடு வண்டி வாகன சேர்க்கை உடையவராக இருப்பார். சரி, இந்த கடக லக்னத்திற்கு அதிபதியான இந்த சந்திரன் ஆகப்பட்டவர் இந்த நான்காம் இடத்தில் திக்பலம் பெறுகிறார். பொதுவாக நான்காம் இடத்தில் சுக்கிரன் சந்திரன் ஆகிய இருவரும் அமரும் போது இந்த நான்காம் இடம் என்பது அவர்களுக்கு திக்பலம் ஆகும். அப்படி திக்பலம் பெறும்போது
நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஜாதகன் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். வீடு வண்டி வாகன சேர்க்கைகள் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சரி, இந்த கடக லக்னத்திற்கு அதிபதியான இந்த சந்திரன் ஆகப்பட்டவர் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் அமரும் போது என்ன விதமான பலன்களை செய்வார்? பொதுவாக ஐந்தாம் இடம் என்பது பஞ்சமஸ்தானம், திரிகோணம். அதே நேரம் இந்த லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் என்பது ஒரு பஞ்சமாதிபதி, அதாவது செவ்வாய் வீடான விருச்சிகத்தில் இந்த லக்னத்திற்கு அதிபதி அமருவது சிறப்பா என்று பார்க்கும்போது, லக்னாதிபதி பஞ்சமஸ்தானம் செல்வது என்பது வேண்டுமானால் ஒரு சிறப்பாக இருக்கலாமே ஒழிய, ஆனால் அந்த இடத்தில் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த பஞ்சமஸ்தானமான விருச்சிக ராசியிலே இந்த சந்திரனாகப்பட்டவர் நீசமடைகிறார். இப்படி லக்னாதிபதி நீசமடைவது சிறப்பா என்று பார்க்கும் போது சிறப்பு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், ஒரு லக்னம் லக்ன அதிபதி சிறப்பாக இருக்கும் போது மட்டுமே ஜாதகன் உயர்ந்த நிலையை அடையக்கூடியவனாக இருப்பான். இருந்தாலும் ஐந்தாம் இடம் என்பது ஆதரவு ஸ்தானம். தான் நல்ல நிலையில் இல்லாவிட்டாலும் பிறர் ஆதரவு அவனுக்கு இருக்கும் என்றுதான் பொருள் எடுத்துக் கொள்ள வேண்டும். லக்னாதிபதி நீசமடைவது சிறப்பில்லை. சரி, இந்த கடக லக்னத்திற்கு அதிபதியான இந்த சந்திரன் ஆகப்பட்டவர் லக்னத்திற்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியில் அமரும் போது என்ன விதமான பலன்களை செய்வார்? பொதுவாக இந்த வேத ஜோதிடத்தில் ஆறாம் இடம் என்பது ஒரு மறைவு ஸ்தானம், துர்ஸ்தானம், சத்ரு, ரோகம், கடன் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய இடம். இப்படி இந்த கடன் ஸ்தானத்திலே, ரோகஸ்தானத்திலே பகையை குறிக்கக்கூடிய இடத்திலே, ஒரு நோயை குறிக்கக்கூடிய பாவகத்திலே, மறைவிடத்திலே லக்னாதிபதி செல்வது சிறப்பா என்று பார்க்கும்போது சிறப்பு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இப்போ இந்த ஜாதகர் லக்னாதிபதி ஆறாம் இடம் வரும்போது ஜாதகன் தானே வழியக்க வம்புகளை தேடிக்கொள்ளக்கூடிய அமைப்புடையவனாக இருப்பான். அதே நேரம் கடன்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், நோய் தாக்கம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும். தானே வழியக்க விரோதிகளை தேடிக்கொள்வான். அதே நேரம் விரோதிகளை வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் இருக்கும். ஆனாலும் லக்னாதிபதி ஆறாம் இடம் செல்வது என்பது சிறப்பில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். சரி, இந்த கடக லக்னத்திற்கு அதிபதியான இந்த சந்திரன் ஆகப்பட்டவர் லக்னத்திற்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய மகரத்தில் அமரும் போது என்ன விதமான பலன்களை செய்வார்? பொதுவாக ஏழாம் இடம் என்பது களத்திர ஸ்தானம், மனைவியை குறிக்கக்கூடிய இடம், நம் வெளி பழக்கத்தை குறிக்கக்கூடிய இடம், கூட்டு தொழிலை குறிக்கக்கூடிய இடம், நண்பர்கள், மிக நெருங்கிய நண்பர்களை குறிக்கக்கூடிய இடம். இந்த ஃபாரின் ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா அந்த டூர், உல்லாச பயணங்கள், சிறு பயணங்கள், அதாவது உல்லாச பயணங்களை டூர்னு சொல்லுவோம், அதை குறிக்கக்கூடிய பாவகம். இப்படி லக்னாதிபதி ஏழாம் இடம் வந்து அங்கு அமர்ந்து தன்னுடைய ஏழாம் பார்வையால் இந்த சந்திரனாகப்பட்டவர் தன்னுடைய லக்னத்தை பார்த்து வளப்படுத்துகிறார். இப்படி லக்னம் வலுப்பெறுவது என்பது சிறப்பு தான். ஆனாலும் இந்த லக்னத்தின் அதிபதியான சந்திரன் ஏழாம் இடம் வரும்போது ஜாதகன் எதிர்ப்பாளர், அதாவது லக்னம் என்பது நீங்கள் என்றால், ஜாதகர் என்றால், ஏழாம் இடம் என்பது நம்மளுடைய போட்டியாளர், நமக்கு காம்படேட்டர். நான் ஆண் என்றால் லக்னத்திற்குரியவர், ஆண் என்றால் ஏழாம் இடம் என்பது பெண்ணை குறிக்கும். இப்போ எதிர்ப்பாளர் மீது, ஆணாக இருந்தால் பெண்ணை, பெண் மீது, பெண்ணாக இருந்தால் ஆண் மீது பிரியமுடையவனாக இருப்பான். இது களத்திர ஸ்தானமாக இருப்பதால் களத்திர விஷயத்திலே காம உணர்வு நிரம்பியவனாக இருப்பான், கூட்டு தொழில் செய்யக்கூடியவனாக இருப்பான், மனைவியின் மீது பிரியமுடையவனாக இருப்பான். மனைவி சொல்லே மந்திரம் என்ற அமைப்பிலே மனைவி குடும்பத்தாரோடு இணைந்து மனைவி சொல்லுக்கு கட்டுப்படக்கூடியவனாக இந்த ஜாதகன் இருப்பான் என்றுதான் பொருள் எடுக்க வேண்டும். அதே நேரம் இந்த லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய லக்னமான கடகத்தையே இந்த சந்திரன் பார்க்கும்போது இந்த லக்னமானது சிறந்த வலிமையை பெறுகிறது. சரி, இந்த கடக லக்னத்திற்கு அதிபதியான இந்த சந்திரன் ஆகப்பட்டவர் லக்னத்திற்கு எட்டாம் இடம் செல்வதும் போது என்ன விதமான பலன்களை செய்வார்? பொதுவாக எட்டாம் இடம் என்பது ஒரு துர்ஸ்தானம், ஒரு ஆயுளை குறிக்கக்கூடிய பாவகம், வெளிநாடு ஊரை விட்டு வெளியில் செல்லக்கூடிய அமைப்பு, அவமானம், கண்டம், பெருங்கடன், வம்பு, வழக்கு. இப்படி எட்டாம் இடம் ஒரு மறைவு ஸ்தானம், வேதனை குறிக்கக்கூடிய இடம், துர்மணம், ஒரு துர்ஸ்தானம். இப்படி லக்னாதிபதி எட்டாம் இடம் செல்வது என்பது சிறப்பு இல்லை. ஆனாலும் லக்னாதிபதி எட்டாம் இடம் சென்று பன்னிரெண்டாம் அதிபதியும் நல்ல நிலையில் இருந்து
இருக்கும்போது இந்த ஜாதகர் உள்ளூரில் இருக்கும் வரை குடத்தில் வைத்த விளக்கு போல இருப்பார். உள்நாடு விடுத்து வெளிநாடு செல்லும் போது சற்று வெளியிடம் செல்லும் போது சற்று முன்னேற்றமான நிலை ஏற்படும். தானே அவமானங்களை தேடிக்கொள்வார், தானே வம்பு வழக்குகளை தேடிக்கொள்வார், மிக மனவேதனை அடையக்கூடிய அமைப்பு இருக்கும். சரி, இந்த கடக லக்னத்திற்கு அதிபதி ஆனா இந்த சந்திரனாகப்பட்டவர் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் அமரும் போது என்ன விதமான பலன்களை செய்வார்? இந்த பாக்யஸ்தானத்தின் அதிபதியான இந்த குருவாகப்பட்டவர் இந்த லக்னத்திற்கு ஒரு சுபர் ஆவார். லக்னாதிபதி பாக்யஸ்தானம் செல்வது என்பது சிறப்பு தான். ஒன்பதாம் பாவகம் என்பது ஜாதகரின் தந்தை, நீண்ட தூர பயணம், ஆன்மீக நாட்டம், நல்லொழுக்கம், உயர்கல்வி, மதம் சார்ந்த விஷயம், இவற்றையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம். இந்த ஜாதகர் இந்த லக்னத்திற்கு அறிகுறியான சந்திரனாகப்பட்டவர் ஒன்பதாம் இடம் செல்லும் போது ஜாதகன் நல்லொழுக்கம் நிரம்பியவனாக இருப்பான், தந்தை மீது பிரியமுடையவனாக இருப்பான், ஒரு நற்குணம் நிரம்பியவனாக இருப்பான், சிறந்த பாக்கியங்களை வெகு விரைவிலே அடையக்கூடியவனாக இருப்பான். ஏனென்றால் அது பாக்யஸ்தானம் அல்லவா? இப்படி லக்னாதிபதி பாக்கியம் ஏறும் போது மிகுந்த நற்பலங்களை செய்துவிடும், உயர்கல்வி அவனுக்கு உண்டு என்றுதான் சொல்ல வேண்டும், நீண்ட தூர பயணங்களை செய்யக்கூடியவனாக இருப்பான், தகப்பன் மீது புரிய முடியவனாக இருப்பான், சகல பாக்கியங்களையும் எளிதில் அடையக்கூடிய ஒரு நபராக இருப்பான். சரி, இந்த கடக லக்னத்திற்கு அறிகுறியான சந்திரன் ஆகப்பட்டவர் லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் அமரும் போது என்ன விதமான பலன்களை செய்வார்? பொதுவாக பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம், அதே நேரம் கௌரவம், பட்டம், பதவி இவற்றையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம். இந்த பத்தாம் இடம் என்பது வருவாயை குறிக்கக்கூடிய இடம். இந்த பத்தாம் இடத்தில் இந்த லக்னாதிபதி அமரும் போது ஜாதகர் பயணங்கள் மூலம் ஆதாயத்தை அடையலாம். அதே நேரம் இந்த லக்னத்திற்கு அதிபதி பத்தாம் இடத்தில் அமரும் போது ஜாதகர் தொழில் செய்ய முற்படுபவராக இருப்பார், கௌரவம் பார்க்கக்கூடியவராக இருப்பார், தன்னுடைய பணியிலே கர்மமே கண்ணாக இருக்கக்கூடிய ஒரு நபராக, அதாவது அவருடைய பணியில் அவர் மிகச் சிறந்தவராக இருப்பார். இப்படி ஒரு அமைப்புடையவர்கள் தன்னுடைய வேலையை அபிமான தாரம் என்று சொல்வார்கள். அதாவது தன்னுடைய வேலை வேலை என்று தன்னுடைய வேலைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நபராகவும் மிக உயர்ந்த உன்னத நிலையை அடையக்கூடியவராக இருப்பார்கள். காரணம், லக்னாதிபதி கேந்திரம் ஏறுவது சிறப்பு என்று நான் சொல்ல வேண்டும். இங்கு பத்தாம் இடம் என்பது அவருடைய நட்பு வீடாகும். சரி, இந்த கடக லக்னத்திற்கு அதிபதியான இந்த சந்திரனாகப்பட்டவர் லக்னத்திற்கு பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில், அதாவது ரிஷபத்தில் அமரும் போது என்ன விதமான பலன்களை செய்வார்? பொதுவாக பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் மூத்த சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடம், இளைய தாரத்தை குறிக்கக்கூடிய இடம், அதே நேரம் அபிலாசைகளை குறிக்கக்கூடிய இடம், நண்பர்களை குறிக்கக்கூடிய இடம், மூத்த சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்படி இந்த லக்னத்தின் அதிபதி லாபம் ஏறு லாபஸ்தானம் ஏறி அங்கு அந்த ரிஷப ராசியிலே உச்சபலம் பெறுகிறார். அப்படி லக்னாதிபதி உச்சபலம் பெறுவது என்பது மிகச் சிறப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். எளிதில் ஒரு உன்னத நிலையை அடையக்கூடியவராக இருப்பார், மூத்த சகோதரத்தின் மீது பிரியமுடையவராக இருப்பார், நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஜாதகனுக்கு கிடைக்கும், வெகு விரைவில் ஒரு உன்னத நிலையை அடையக்கூடிய அமைப்பு இருக்கும். இங்கு லக்னாதிபதி உச்சம் பெறுவது மிகச் சிறப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். சரி, இந்த கடக லக்னத்திற்கு அதிபதியான சந்திரனாகப்பட்டவர் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் அமரும் போது என்ன விதமான பலன்களை செய்வார்? பொதுவாக லக்னாதிபதி விரயம் ஏறுவது சிறப்பில்லை. இப்படி லக்னத்தின் அதிபதியான சந்திரனாகப்பட்டவர் கடக லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடமான மிதுனத்தில் அமரும் போது ஜாதகர் அநேக விரயங்களை செய்யக்கூடியவராக இருப்பார். எதிலும் ஒரு காரிய சுணக்கம் இருக்கும், புறப்படம் விட்டு வெளியிடம் செல்லக்கூடியவராக இருப்பார். இப்படி லக்னாதிபதி பன்னிரெண்டாம் இடம் சென்று பன்னிரெண்டாம் அதிபதியும் லக்னத்திற்கு வந்தால் ஜாதகர் ஒரு கஞ்சனாக இருப்பான், தன்னுடைய காரியத்திலே கண்ணுங்கருத்துமாக இருப்பான். இப்படி பன்னிரெண்டாம் இடம் லக்னாதிபதி செல்லுவது என்பது சிறப்பு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த திசைபுத்தி காலங்களிலே ஜாதகர் மிகுந்த விரயத்தை சந்திப்பார். அதே நேரம் லக்னாதிபதி பன்னிரெண்டாம் இடம் என்ற விரயஸ்தானத்தில் செல்வது சிறப்பு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். வணக்கம். சுப்ரன் ஜோதிட பயிற்சி பள்ளி
மாணவ மாணவியர்களுக்கு இன்றைய தினம் கடக லக்னத்தின் பலன்களை பற்றி பார்த்தோம். நன்றி, வணக்கம்.